Hi friends, welcome to my channel. In this video, we will see how to choose fuse carrier and load carrier. If you subscribe to our channel, you will see how to choose fuse carrier and load carrier. You will see how to choose fuse carrier and load carrier. We will make a small video. We will make this video. We will skip video. You will see how to choose the load carrier and fuse carrier. You will see how to choose the thickness of the thickness. அது தாங்கும் அப்படின்றதையும் சின்னதாக இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டிங் டாங் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டிலே பாருங்க, ஹவு டு சூஸ் ஃபியூஸ் கேரியர் அண்ட் லோடு கேரியர். ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து ஒயரிங் பண்ணிவிடுவோம். ஒயரிங் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போடக்கூடிய மெயின் சுவிட்சும் அந்த ஃபியூஸ் கேரியரும் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, யார் கால்குலேஷன் பண்ணி போடுறீங்க அப்படின்றது தெரியல. நிறைய பேர் மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க, 32 ஆம்ஸு இல்லை 63 ஆம்ஸ் இப்படி தான் நம்ம வந்து போட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய அனுபவத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், 32 ஆம்ஸு இல்லை 63 ஆம்ஸு அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டுறோம். ஆனால் நம்ம இதை கரெக்டாக தான் கால்குலேஷன் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். இப்போது நம்ம இதை எப்படி கால்குலேஷன் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சின்னதாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். சரிங்களா, இந்த ஆம்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும். முதல்ல நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய வாட்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். லோடை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸில் தான் வரும். இந்த வாட்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு ஃபேனுக்கும் லைட்டுக்கும் ஒரு 20 வாட்ஸ் 50 வாட்ஸ் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம டோட்டலாக கால்குலேஷன் பண்ணோம்னா ஒரு 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் அது மாதிரி வரும். அதை பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸுக்கு மேலே போச்சுன்னா 1 கிலோவாட், ஓகேங்களா. 2000 வாட்ஸ் போச்சுன்னா 2 கிலோவாட். இதுதான் ஒரு கிலோவாட்டும் வாட்ஸுக்கும் இதுதான். இப்போ 10000 வாட்ஸ் அப்படின்னா 10 கிலோவாட்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து ஒரு மாற்றமும் கிடையாது. இதுதான் இப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வாட்ஸ் வந்து நான் பயன்படுத்துகிறேன். அந்த 2000 வாட்ஸுக்கு நான் என்ன மாதிரி ஃபியூஸ் கேரியர் லோடு கேரியர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டரில் ரொம்ப ஈஸியாக இப்போது 2000 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டிவைடட் பண்ணுங்கள். டிவைடட் பண்ணி அந்த டிவைடட்டில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ வரும், 230 வோல்டேஜ் வருமா, சில இடங்களில் 240 வோல்டேஜ் வரும். அப்போது இந்த 230 வோல்டேஜை டிவைட் பண்ணும்போது 8.69 ஆம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது 8 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து அந்த 2000 வோல்ட்டுக்கு 2000 வாட்ஸுக்கு நமக்கு 8 ஆம்ஸ் வரைக்கும் அந்த ஃபியூஸ் கேரியர் வழியாக ட்ராவல் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆம்ஸை வச்சு லோடை கலெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து ஒரு 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் போட்டேன், அது எவ்வளோ லோடு வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இதில் ஒன்றுமே இல்லைங்க, 32 ஆம்ஸை போட்டுருங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அதை பற்றி பெருக்கணும். பெருக்கும் போது 230 வோல்ட்டால் பெருக்கிடுங்க. அப்போ பெருக்கணும்னா 7036 வாட்ஸ், ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா 7 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து அந்த 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் போட்டால் 7 கிலோவாட் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 7 கிலோவாட் நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஃபேனு லைட்டு எல்லாம் வந்து அபோ ஒரு 2000 வாட்ஸ் ஓடுது அப்படின்றத வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஓடும், ஓகேங்களா. ஒரு ஏசியோ ஒரு 2 ஏசியோ கூட ஓடும். இப்போ 2 ஏசி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2000 வாட்ஸ், ஒரு 4000 வாட்ஸு, இதில் ஒரு 5-6000 வாட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஏசி இந்த ஃபேனு லைட்டு கீட்டு எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 2000 வாட்ஸு. சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இது கூட ஹீட்டர் ஓடும், சில டைமில் வாஷிங் மிஷின் ஓடும், இது மாதிரி கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோவாட்டுக்குள்ளவே இந்த லைன் வந்து நம்ம பயன்படுத்தணும்னா இந்த 32 ஆம்ஸ்ன்றது போதுமானதாக இருக்கும், சரிங்களா. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பெரிய கால்குலேஷனே கிடையாது, சிம்பிளாக நம்மளோட வீட்டுக்கு ஒன்று நமக்கு ஆம்ஸ் தெரியணும், இல்லைன்னா நமக்கு அந்த வாட்ஸ் தெரியணும், ஓகேங்களா. நம்மளோட வீட்டில் டோட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ் தெரியணும். அப்படி இல்லை வாட்ஸ்லாம் எனக்கு தெரியாது, ஆம்ஸ் இவ்வளோ ஆம்ஸ் போட்டால் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. 32 நான் சொன்ன மாதிரி 230 வோல்ட்டால் பெருக்கினீங்கன்னா 7 கிலோவாட் வந்து நமக்கு கிடச்சிரும். இதே பார்த்தீங்கன்னா 63 ஆம்ஸ் இன்ட்டு போட்டு 230 வோல்ட் போட்டிங்கன்னா 14 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பயன்படுத்த போகிறது கிடையாது, நம்ம விட்டு விட்டு தான் பயன்படுத்த போகிறோம். இந்த 2 ஏசின்றது ஒரே டைமில் ஓட போகிறது, ஒரு ஏசி ஓடும், 2 ஃபேன் தான் ஓடும், மீதி இடம்லாம் லைட் நிறுத்திடுவாங்க. எல்லா கிலோவாட்டும் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து எடுக்காது. இப்போது நான் 63 ஆம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 14 கிலோவாட் எடுக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த 63 ஆம்ஸுக்கு 14 கிலோவாட் அப்படியே எடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரு பொருளுடைய ஃபுல் கெப்பாசிட்டியை பயன்படுத்தவே கூடாது. நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லா நிறைய வீடியோக்களையும் சொல்லியிருப்பேன், ஒரு பொருளுடைய ஃபுல் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை பார்த்தீங்கன்னா சைக்கிள் டியூப் மாதிரி தான். ஒரு சைக்கிள் டியூப்பில் ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் காற்று பிடிக்கும் அப்படின்னா 20 பாயிண்ட் மோஸ்ட்லி பிடிக்கவே கூடாது. ஏன்னா 20 விட 19, 15 இப்படி தான் வைப்பாங்க. ஏன்னா 20 பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே நம்ம உட்காந்து அழுத்தம் கொடுக்கும்போது
அந்த டியூப் ஆனது வெடிச்சிடும். இதே மாதிரி தான் நம்மளோட ஃபியூஸ் கேரியரும் லோடு கேரியரும் ஒவ்வொரு ஒயரும் ஒவ்வொரு பொருளுமே இதுதான். அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேனில் ஃபுல்லாக இருக்கிற இடத்த ஃபுல்லாகவே நம்ம பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. கொஞ்சமாவது கேப் விட்டு பிடிச்சாதான் அந்த தண்ணி வந்து இப்படி இப்படி மூவ் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக பிடிச்சிருக்கே வச்சு ஏறி உக்காந்தோம்னா பாட்டில் பிடிங்கின்னு வெடிக்கும், இல்லைன்னா பிச்சிக்கின்னு ஓடிடும். இதுதான் பிரச்சனை, ஓகேங்களா? அதனால் ஒரு 63 ஃபியூஸ் கேரியர் போடுறோம்னா அதனுடைய டோட்டல் கிலோவாட் பார்த்திங்கன்னா 14 கிலோவாட். இப்போ நம்ம 14 கிலோவாட் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லையே, ஒரு 10 கிலோவாட் யூஸ் பண்ணுறோம்னா இந்த 63 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸு 150 ஆம்ஸு ஃபியூஸ் கேரியரு, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டே போகலாம். இப்போது ஒரு 100 ஆம்ஸ் வந்து ஃபியூஸ் கேரியர் போட போகிறோம், அந்த இடத்துல எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸை வச்சு தான் மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 100 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் வந்து பயன்படுத்துகிறோம், அந்த இடத்துல வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து எடுக்கும் அப்படின்னு தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 18 கிலோவாட்ஸ் வரைக்கும் வந்து தாங்கும். 18 கிலோவாட்ஸ்ன்றது 18000 வாட்ஸ், ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய அந்த மோட்டருடைய எஃபிஷியன்சி அதனுடைய ஹெச்பி லெவலு இதை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். 1 HP பார்த்திங்கன்னா 1 HP பார்த்திங்கன்னா 746 வாட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து 1 HP. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸாக தான் யூஸ் பண்ணுவோம். சில பேர் கேட்பாங்க 3 ஃபேஸ்க்காக கால்குலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா, 3 ஃபேஸ் கால்குலேஷன் எங்கே தேவைப்படும் பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் 3 ஃபேஸ் மோட்டர் வருது பார்த்திங்களா, அங்கே தான் 3 ஃபேஸ் கால்குலேஷன் தேவைப்படும். நம்ம வீடு அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கால்குலேஷன் தான் நமக்கு வந்து தேவைப்படும், ஓகேங்களா? அப்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு நியூட்ரல், நியூட்ரல் எவ்வளோ இருக்கும், 230 வோல்ட் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். 100 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் போட்டு 230 ஒரு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அங்கே வரக்கூடியது பார்த்திங்கன்னா 18400 வாட்ஸ் வந்து நமக்கு அங்கே வருது. அது 18400 வாட்ஸ்ன்றது 18.4 கிலோவாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணால் சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஃபியூஸ் கேரியரும் லோடு கேரியரும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ அந்த வீட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இந்த இடத்துல வந்து 2 AC யூஸ் பண்ணுவாங்க, நம்ம லைட் இவ்வளோ இருக்குது, ஃபேன் இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும் அப்படின்றது தெரியும். இந்த வாட்ஸை அப்படியே போட்டு டிவைடட் பண்ண வகுத்தோம்னா, வகுத்தல் 230 வோல்ட்டில் வகுத்தோம்னா இவ்வளோ ஆம்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு இவ்வளோ ஆம்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். அந்த ஆம்ஸுக்கு அதிகபட்சமான என்ன ஃபியூஸ் கேரியர் இருக்கோ அப்படின்றத அந்த ஃபியூஸ் கேரியர் நம்ம சூஸ் பண்ணிடும். அதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30 ஆம்ஸ் வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னும்போது நான் 32 ஆம்ஸ் வந்து போடலாமா கேட்டிங்கன்னா அது மாதிரி போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூஸ் கேரியர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கில் ஹீட் ஆகி அந்த கீழெலாம் ஊற்றிருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் அந்த கீழே வந்து ஊற்றும். அப்போ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, நீங்கள் உள்ளே போட்டிருக்கக்கூடிய ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் கம்பி வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதையும் மீறி நீங்கள் அதிகபட்சமாக லோடு எடுக்கிறீங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். சரி, ஓகே, இப்போது நான் வந்து ஆம்ஸை வச்சு லோடு கேரியரோ ஃபியூஸ் கேரியரோ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அது உள்ளே போடக்கூடிய ஃபியூஸ் கம்பியை நான் எப்படி தேர்ந்தெடுத்து போடுறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் சிம்பிளாக என்னுடைய டைப்பில் என்னுடைய மாடலில் நான் சொல்கிறேன். நம்ம எப்பவுமே மோஸ்ட்லி ஃபியூஸ் கம்பின்றது நம்ம வந்து போடுவோம். அதை பார்த்தீங்கன்னா HD கம்பி ஃபியூஸ் கம்பி இருக்கணும், நிறைய பேர் ரோல் வாங்கி வச்சுருப்பாங்க, கம்பெனிங்கள்லாம் போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபியூஸ் கம்பி, அந்த ஃபியூஸ் கம்பியோட கெப்பாசிட்டி கேட்டிங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 8-5 ஆம்ஸ் வரைக்கும் அந்த ஃபியூஸ் கம்பி வந்து தாங்கும். அதனுடைய GSM சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா திக்னஸ், அதாவது ஒரு பேனா டிப்போடைய அந்த சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிப்போடைய சைஸுக்கு வந்து இருக்கும். அது பார்த்திங்கன்னா 5-8 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு 8 ஆம்ஸ் வரைக்கும் ஒரு 10 ஆம்ஸ் வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 20 ஆம்ஸ் எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அதில் 10 ஆம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த 10 ஆம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபியூஸ் போட்டால் தான் அந்த 10 ஆம்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆகும்போது ஃபியூஸ் போகும், சரியா? இந்த 10 ஆம்ஸுக்கு எப்படி தகுந்த மாதிரி நான் ஃபியூஸ் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான விலை தான் இது. அந்த கம்பி போட்டிங்கன்னா 8-5 ஆம்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாங்கும். அடுத்து நம்ம போடுற ஃபியூஸ்லாம் எங்கே மோஸ்ட்லி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோ வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர், அதை சீவிட்டு 1 ஸ்கொயரோ 1.5 இதில் இருக்கக்கூடிய ஒயரை சீவிட்டு அதில் இருக்கிற 3 கம்பியும் 2 கம்பியும் முறுக்கி நம்ம வந்து ஃபியூஸ் போட்டுருவோம், ஓகேவா? நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பி போடுவோம். இந்த 4 கம்பியோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பியோடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எத்தனை கம்பி போடணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கம்பியோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.5 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். அதுலேருந்து 3 ஆம்ஸ் வரைக்கும் கூட தாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீ 1 ஸ்கொயர் ஒயர் சூஸ் பண்ணுறியா 2 ஸ்கொயர் ஒயரம் சூஸ் பண்ணுறியா அப்படின்றது உனக்கு தெரியாது, சரியா? அப்போது 1.5லேருந்து 3 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்றத நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 8-9 ஆம்ஸ் மினிமம் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போது நம்ம அதில் 3 கம்பியோ இல்லை ஒரு 4 கம்பியோ நம்ம போட்டு விடலாம். போட்டு விட்டுடலாம். சப்போஸ் இல்லை அது மீறி அவங்களுக்கு ஃபியூஸ் போகுது அப்படின்னாங்கன்னா
நம்ம அப்போ அடுத்த டைம் வந்து இன்னும் ஒரு கம்பி ஒன்று எடுத்து நல்லா டைட்டாக முறுக்கி அந்த கம்பியை போட்டுடலாம். மோஸ்ட்லி வந்து ஃபியூஸ் கம்பி வாங்கி வச்சுக்கோங்க, அது போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, கரெக்டாகவே இருக்கும். அதேமாதிரி டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் கம்பி பயன்படுத்துக்கான ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிதில் கட் ஆகிடும். அது அதை அந்த மாதிரி தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஆம்ஸ் கரெக்டாக போகும், ஆனால் ஏதாவது ஷார்ட் ஆகும்போது பட்டுன்னு கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அந்த கம்பியோடைய திறன் உண்டு. அதனால் அந்த ஃபியூஸ் கம்பி மோஸ்ட்லி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த கம்பியை வந்து இது மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு கம்பி எடுத்திங்கன்னா 1.5 த்ரீ ஆம்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்றது நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க. 3-4 கம்பி போடுங்க போதும். எல்லாம் வந்து 2 AC 3 ACலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது கூட இன்னொரு 2 கம்பி சேர்த்து போடுங்க, ஓகேங்களா? அதுவே போதும். ஒரு 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியருக்கு நம்ம எத்தனை ஆம்ஸ் கம்பி போட போகிறோம்? ஒரு 8 ஆம்ஸ் 7 ஆம்ஸ் தான் போட போகிறோம், சரிங்களா? இப்போது இதை போட்டுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணும்போது ஃபியூஸ் கேரியை தொட்டு பாருங்கள். அந்த ஃபியூஸ் கேரி ஹீட் ஆகுது, சூடாகுது அப்படின்னா நமக்கு அங்கே உள்ளே போட்டிருக்கக்கூடிய ஒயருடைய அந்த ஃபியூஸ் கம்பியோடைய திறன் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 2 கம்பி சேர்த்து முறுக்கி அந்த இடத்துல போட்டுக்கணும்னா அந்த ஃபியூஸ் கேரி வந்து ஹீட் ஆகிறத தவிர்த்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான கண்டினியூட்டி இல்லை, அதாவது நீங்கள் ஃபியூஸ் கேரியை ஃப்ளக் பண்ணும்போது அது சரியாக போய் படியலை, லாக் ஆகலை அப்படின்னா நம்ம லோடு எடுக்கும்போது அந்த சைடில் வந்து ஸ்பார்க், சின்ன சின்னதாக ஸ்பார்க் வந்து அது வந்து பர்ன் ஆகி அதுவே வந்து அந்த ஹீட்டை உண்டாக்கும். அந்த இடத்துல சின்ன சின்ன தீப்பொறி மாதிரி வந்துகிட்டே இருந்து அது ஹீட்டை உண்டாக்கி அந்த ஃபியூஸ் கேரியில் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி விட்ருவோம். உள்ளே போட்டுருக்க ஃபியூஸையும் பார்த்தீங்கன்னா கறிக்கு விட்டு கட் பண்ணி விட்ருவோம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம மோஸ்ட்லி இந்த ஆம்ஸு வாட்ஸு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு எலக்ட்ரிஷனும் சரி, ஒவ்வொரு ஹவுஸ் ஓனரும் சரி, இந்த ஆம்ஸ்னால் என்ன, வாட்ஸ்னால் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட வீட்டுக்கு இந்த சைஸ் ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் போட்டால் தான் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்சிபி ஆர்சிஜிபி பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ வேணும்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸை எப்படி கண்டுபிடிச்சி அந்த ஃபியூஸ் கேரியர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் சரி கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.